இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை திரு பாஸ்டர் ஆப்ரஹாம் சார்லஸ் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மரணத்தை குறித்து தான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே மரணம் உண்டு. நிச்சயமாக ஒரு நாள் மரிப்போம். இந்த மரணமானது ஒன்று இயற்கையாகவே வரக்கூடியது, இன்னொன்று நாமளே வருவித்து கொள்கிறது, அதே போல் திடீரென வரக்கூடியது, பல வகைகளில் உண்டு. இவருடைய மரணத்திற்கு என்ன காரணம், அதை அவரோடு கூட இருந்த போதகர் ஒரு சில காரியங்களை சொல்வதிலிருந்து நமக்கு தெரிகிறது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். எப்படி நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் ஆப்ரஹாம் சார்லஸ் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நடந்த விஷயம், 10ஆம் தேதி நடந்த விஷயம், நாங்கள் எப்பயுமே லேட் நைட்டில் தான் தூங்க போவோம். பாஸ்டரோட பேசிட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு நல்லா ஜோகம் பண்ணிட்டு. சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் ஒரு பிஸியான ஒரு ஊழியக்காரர். மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல எல்லா வெளிநாடுகளுக்கும் கடந்து போகிற ஒரு ஊழியக்காரர். ஒன்று, அவர் தூங்குவது மிகவும் குறைவான நேரம். இரண்டாவதாக, சாப்பாடு நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றவைகளா என்பதை பார்த்து சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல் இன்றைக்கி அநேகருக்கு மன அழுத்தம், ஒன்று குடும்பம், இன்னொன்று ஊழியம், இன்னொன்று சபை, இப்படி ஆத்துமாக்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அநேக பிரச்சனைகள் உண்டு. அருமையான தேவனுடைய மனிதர் இன்னும் எத்தனையோ பேர்கள் குறைந்த வயதிலே மறித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம். உங்கள் சரீரத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது அது தெய்வ திட்டம். மரணத்தை மாத்திரம் நாம் அதை யோசிப்பது அல்ல, மரணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. மறுபடியும் சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் தன்ராஜ்.